அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாவினுடைய மாபெரும் கிருபையில் அல்லாவினுடைய ஒரு கட்டளையான நோன்பை நிறைவு செய்துவிட்டு அதிக அமல்களையும் அதிக தர்மத்தையும் அதிகமான நன்மைகளையும் நாம் பெற்றுவிட்டு, அருமை சகோதரர்களே, இன்று அல்லாவினுடைய ஒரு மாபெரும் கிருபையால் பெருநாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த பெருநாள் தினத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு சில தகவல்களை ஹதீஸின் அடிப்படையிலே கொடுப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, பெருநாள் தினத்திலே காலை பொழுதிலே நாம் தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்பாக, இந்த நோன்பு பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ செல்லக்கூடிய நேரத்தில், அதற்கு முன்பாக நாம் ஒரு சில பேரிச்சம் பழங்களாவது சாப்பிட்டு விட்டுதான் இந்த நோன்பு பெருநாளுக்கு தொழுகைக்கு செல்ல வேண்டும். இதே ஹஜ்ஜு பெருநாளுக்கு சாப்பிடாமல் செல்ல வேண்டும், நோன்பு பெருநாள் தொழுகைக்காக நாம் சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும். புகாரிலே 953வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அருமை சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பெருநாள் தினத்திலே இந்த நோன்பு பெருநாள் தொழுகைக்காக சில மாதவிடாய் பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்ள விட்டாலும் தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய பயானை கேட்பதற்காக கன்னி பெண்களும் மாதவிடாய் பெண்களும் நிச்சயமாக அங்கு சென்றுவிட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கும் இந்த சந்தோஷமான நாளிலே பங்கு பெற வேண்டும், அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக அவர்களும் பயானுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களும் அதிகமாக இந்த நாளிலே துவா செய்து கொள்ள வேண்டும். அதே போல தொழுகை முடித்ததற்கு பிறகு அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த தொழுகைக்கு முன்போ பின்போ எந்த ஒரு சுன்னத்துகளும் கிடையாது. புகாரியிலே 989வது ஹதீஸாக இடம்பெறுகிறது, தொழுகைக்கு முன்பும் தொழுகைக்கு பின்பும் எந்த முன்பின் சுன்னத்துகள் கிடையாது, ஒரே ஒரு தொழுகை தான். பெருநாளுக்காக நாம் 2 ரக்காத்துகள் தொழுவோம் அல்லவா, அது மட்டும்தான். அதுக்கு முன்பாக திடலிலே போய் நாம் தொழுவதோ இல்லை தொழுகை முடித்து விட்டு பிறகு 2 ரக்காயத்து பின் சுன்னத்து தொழுவதோ கூடாது. அடுத்ததாக அருமை சகோதரர்களே, இந்த பெருநாள் தினத்தை பொறுத்த வரைக்கும் இது திடலிலே தொழுவதுதான் மிகப்பெரிய சிறப்பு கூறியது. அல்லாஹ்வுடைய தூதர் திடலில் தான் தொழுதார்கள். புகாரியிலே 986வது ஹதீஸாக மற்றொரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. பெருநாள் தினத்தில் நீங்கள் வீட்டிலிருந்து திடலுக்கு செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கும், பெருநாள் தொழுகை முடித்துவிட்டு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வழி வேறு வழியாக நீங்கள் வர வேண்டும். போவதற்கு ஒரு வழியும் வருவதற்கு ஒரு வழியுமாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். புகாரியிலே 986வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதே போல ஏற்கனவே நாம் சொன்னது போல் பெருநாள் தொழுகை முறை, முதல் தக்பீர், முதல்ல 7 தக்பீர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் எப்போது போல சூரத்துல் ஃபாத்திகா, சூரத் துணை சூரா ஓதிவிட்டு பிறகு ருக்கு சென்று பிறகு சஜிதா சென்று 2 சஜிதாக்கள் சென்று பிறகு எழுந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு 5 தக்பீர்கள் நீங்கள் தொழுதுவிட்டு பிறகு அல்ஹம்து சூரா துணை சூரா பிறகு ருக்கு சஜிதா பிறகு அத்தஹியாத்து நீங்கள் அதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். விளக்கமாக தேவைப்பட்டால் இதற்கு முன்னால் உள்ள வீடியோ தொழுகை முறை எப்படி என்பதை நாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த பெருநாள் தினத்திலே நீங்கள் திடலிலே அமர்ந்து நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக நீங்கள் மனதிற்குள் சொல்ல வேண்டும். சப்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, மனதிற்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல இன்றைய தினத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து திடலுக்கு சென்று தொழுகக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டாலும்,
உங்களுடைய வீட்டினுடைய மொட்டை மாடிகளிலே அல்லது பால்கனி போன்ற திறந்த பகுதிகளிலே நீங்கள் இந்த பெருநாள் தினத்தை, இந்த பெருநாளுடைய தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அடுத்ததாக தொழுகை வரிசை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்ப்போம். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆணாக இருந்தால் ஆண் ஜமாத் இமாமாக நின்று பிறகு அவர்களுக்கு பிறகு வரிசைகள் ஆண்கள் நிறைவு செய்துவிட்டு அடுத்த வரிசையில் பெண்கள் நிற்க வேண்டும். ஆணுக்கு பின்பாக பெண்கள் நிற்க வேண்டும். ஆணும் பெண்ணும் கலந்து நிற்காமல் ஒரு வீட்டிலே 6 பேர்கள் 3 ஆண் 3 பெண் இருந்தால் முதல் வரிசையில் 3 ஆணும் அடுத்து பின்னால் வரிசையில் பெண்கள் 3 பேரும் இருந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும். அதே போல பெண்கள் மட்டுமே அந்த வீட்டிலே இருக்கின்றீர்கள், 4 பேர் 5 பேர் இருக்கின்றீர்கள் என்றால் ஒருவர் இமாமத் செய்து மற்றவர்களுக்கு தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், ஜமாத்தாக தொழுகை நடத்தி கொள்ளுங்கள். பெண்கள் இமாமத் செய்யக்கூடாது என்று சில மார்க் அறிஞர்கள் சொன்னாலும் சில மார்க் அறிஞர்கள் கூடும் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆகவே பெண்கள் அதே போல பெண்கள் வந்து இமாமத் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அறியக்கூடியவன். அடுத்ததாக நெருக்கம் நெருக்கமாக உங்களுடைய வரிசைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். புகாரியிலே 723வது ஹதீஸாக இடம்பெறுகிறது, நெருக்கம் நெருக்கமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, தொழுகை முடித்ததற்கு பிறகு இமாம் ஒரு சின்ன ஒரு பயான் செய்வார், அதையும் நீங்கள் கவனமாக கேளுங்கள். அந்த பயான் இரையச்சத்தை அதிகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த பெருநாள் தினத்திலே நாம் விளையாட்டு போன்ற அந்த போன்ற வீர விளையாட்டுகளில் பங்கு பெறலாம். அதை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் நாம் செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே பெருநாள் தினத்திலே இது போன்று நடந்திருக்கிறது. அதே போல பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நீங்கள் தான தர்மத்தை இதில் அந்த ஃபித்ராவை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். தொழுகை முடித்ததற்கு பிறகு நீங்கள் அது செய்தால் அது சாதாரண தர்மமாக அமைந்துவிடும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி 950வது ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருநாள் அன்று மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் உடைய மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விளையாட்டுகளிலே நாம் கலந்து கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டளையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. பெருநாளுக்கு முன்பாக நோன்பு பெருநாளாக இருந்தால் நீங்கள் 2 பேரித்தமலமோ 1 பேரித்தமலமோ அல்லது ஏதாவது சாப்பிட்டு விட்டு தான் நீங்கள் தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். இதே பக்ரீத் அதாவது ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் சாப்பிடாமல் தொழுகைக்கு சென்று விட்டு பிறகுதான் வந்து சாப்பிட வேண்டும். இது சுன்னத்தாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையாக இருக்கிறது.